ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான டிஷ்ஷோட தான் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், குலாப் ஜாமுன். ஸோ குண்டு குண்டு குலாப் ஜாமுன் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட செஞ்சு காத்த போகிறேன். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து ரெடிமேட் வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை கப் வந்து பால் சேர்த்து நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸோ பால் நம்ம ஆட் பண்ணதால் ரொம்பவும் சாஃப்ட்னஸாக இருக்கும், நல்லா வந்து ஸ்மூத்தியாகவும் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டவ் ஆட்டோ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மாவு பிசைகிறதால ரொம்பவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம குலாப் ஜாமுன்ஸு. ஸோ ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் வந்து பாலுக்கும் கம்மி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாவை பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா வந்து ஊற விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்பவும் போட்டு நம்ம வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணி எல்லாம் வந்து பிசையக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு வந்து ரஃப்பாக வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய கைக்கு வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நெய் அப்ளை பண்ணி நம்ம வந்து பால்ஸ் பிடிக்கிறதெல்லாம் நல்லா ஒட்டாமல் வரும், நம்மளுக்கு வந்து வெடிப்பு எதுவும் வராமல் இருக்குங்க. இது ஒரு டெக்னிக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆயில் இருந்தால் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து நெய் தடவிருக்கேன் கையில், நெய் தடவி நம்ம வந்து பால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டவையும் வந்து பால்ஸாக ரெடி பண்ணியிருக்கலாம். இதில் வந்து இந்த பால்ஸில் வெடிப்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து அதை ஃப்ரை பண்ணால் ஸோ அதுலேயும் வந்து கிராக் விழுந்துடும். ஸோ தட் நாம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே வந்து இந்த மிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவும் நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஜீரா இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஜீரா காய்ச்சி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சு நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீஃபண்ட் ஆயிலில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ எப்போவும் நீங்கள் வந்து ஜாமுன் செய்கிறதுக்கு ரீஃபண்ட் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஜாமுன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிலோ சுகரில் நான் வந்து ஜீரா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாமுன்ஸ் ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப கம்மி ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் தான் செய்தால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட் நீங்கள் எப்போ ஜாமுன்ஸ் ஃப்ரை பண்ணால் கூட நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அதாவது ரொம்ப கம்மி ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணால் தான் அந்த டெக்ஸ்சர் அப்புறம் வந்து அந்த கலரும் வந்து ஸ்மூத்தாக நல்லா வரும். ஸோ ஃப்ரை பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ஜீரா தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே வந்து நம்ம வந்து ஜீரா போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் சூப்பரான கலர்ஃபுல்லான ஜாமுன்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆற வச்சு தான் இதுக்கு மேலே வந்து ஜீரா ஊற்றணும். ஸோ சூடாக வந்து நீங்கள் வந்து எப்பவும் ஆட் பண்ணக்கூடாது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஜாமுன் வீடியோ போடுமா போடுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஜாமுன் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து இதை அவங்க கூட ஷேர். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து அவங்களுக்கு கிராக் வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், எதுவும் கிராக் ஒன்று கூட இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கலர்ஃபுல்லான டெலிஷியஸான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.